அக்காவுடன் கல்யாணம், தங்கையுடன் சம்சாரம் 11. இங்க பாருங்க, எங்க அம்மா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா இருக்கும்போது நாம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கலாமே, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது என்னமோ உண்மைதான். என்ன சொன்னாலும் இன்னும் ஒரு மாசத்துக்கு அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. அவ்வளவு நாள் உன்னை விட்டு விலகி இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டம். வேற ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நாம விலகி இருக்கலனா இப்ப இல்லனா நிரந்தரமா நம்ம பிரிஞ்சிருவோங்க. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்க அம்மாவையும் உங்க அக்காவையும் எங்கேயாவது அனுப்பிட்டா அப்போ அவங்க வர வரைக்கும் நாம தனியா இருக்கலாம், இல்லையா? இந்த மாதிரி ஐடியா எப்படிதான் வருதோ உங்களுக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஐடியா கோர்ஸ்ல ஏதாவது டிகிரி பண்ணிருக்கீங்களா என்ன? சரி, அதெல்லாம் விடு. உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே நம்ம மேல ஒரு டவுட்டு. இங்கேயே இருந்தா அவங்களே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அத்த, நீங்க இங்க வந்தது முதல் தடவை தானே? இங்க நீங்க பாக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்களும் ராணியும் போய் பாக்கலாம் இல்லீங்களா? நானும் கண்டிப்பா வந்திருப்பேன், ஆனா கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு. இந்த வாரம் முழுக்க நான் கொஞ்சம் பிஸி, அதனாலதான் நான் உங்க ரெண்டு பேரையும் போக சொல்றேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க மாப்பிள, நாளைக்கே போறோம். கௌரி இருக்கால, அவளையும் நாங்க கூட்டிட்டு போறோம். என்னடி கௌரி, போலாமா? எனக்கு வரணும் தாமா இருக்கு, ஆனா எக்ஸாம்ஸ் தான் பக்கத்துல இருக்கே. எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கல. அம்மா இங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்கல்ல, என் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஒரு தடவை போலாம். சரிடி, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு ராணி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. மாமா, அக்காவும் அம்மாவும் திரும்ப வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும். அது வரைக்கும் என்ன பண்றது? இது என்ன சாஃப்ட்வேர் கோடிங்கா? இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு ப்ரோக்ராம் பண்ணி வைக்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், அது கடைசியில எப்படி முடியுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கௌரி கிட்ட போறாரு. அம்மா, உங்க கூட இப்படி வெளியே வர்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் இப்படி பேசி எவ்வளவு நாள் ஆகுதுல்ல. ராணி, நீ எதுவும் நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்தியாவுல இப்ப ராத்திரி இல்லையா? எனக்கு இன்னும் இங்க இருக்கிற டைமிங் செட் ஆகலமா, ரொம்ப தூக்கம் வருது. இங்க டைமிங் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் வரவா? அதுக்குள்ள கௌரியோட எக்ஸாம்ஸ் எப்படியும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி தூக்க கலக்கத்துல வந்தா எதுவும் பார்த்த மாதிரியே எனக்கு தோணாதுமா. சரிங்கம்மா, உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி அம்மாவ ராணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராணி வீட்டுக்கு வெளியே நின்னு, அம்மா நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன், வீட்டுக்குன்னு சில பொருட்கள் வாங்க வேண்டி இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ராணி கிளம்பி போறாங்க. துர்கா உள்ள போனதும் கௌரி ராகுல் மடி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அத்தைய பார்த்த உடனே ராகுல் உடனே எழுந்து நின்னுடுறாரு. அது வந்து அத்த, கௌரிக்கு ஏதோ டவுட்னு சொன்னா. மாப்ள, நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியும், ஆனாலும் செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப இது பழகி போன ஒண்ணுதான். இத பெரிய விஷயமாக்கி நான் பெரிய பிரச்சனை பண்ணலாம், ஆனா ராணி ஒரு அப்பாவி, உங்களதான் நம்பியிருக்கா. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவளுக்கு மூச்சே நின்னுடும். இதெல்லாம் நல்ல விஷயமே இல்ல மாப்ள. உங்க ரெண்டு பேரையும் எங்கேயே அடிச்சு கொல்லணுன்றாலும் கோவம் வருது, ஆனா எப்பொண்ணு ராணி முகத்தை பார்த்து அமைதியா விடுறேன் அப்படின்னு சொல்லி கௌரியை எழுத்து அவங்கள அடிச்சிடுறாங்க. அதுக்குள்ள பொருளை எடுத்துக்கிட்டு ராணி அங்க வராங்க. கௌரியை அடிக்கிறத பார்த்து வேகமா ஓடி வந்து அவங்க அம்மாவோட கையை பிடிச்சுக்கிறாங்க. அம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த சின்ன பொண்ணு பிடிச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்கிய நீ? அவ அப்படி என்ன பண்ணிட்டா, எப்படி அடிக்கிற? என்னதான் உன் பொண்ணா இருந்தாலும் அவ வளர்ந்த புள்ளமா, தப்போ சரியோ அது அவளுக்கு தெரியும். அவளை அடிக்காதீங்கம்மா, ஏன் மேல சத்தியமா சொல்றேன், அடிக்காதீங்க. பாத்தியாடி, உன் அக்கா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு, இந்த மாதிரி ஒருத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறியே, சே கேவலமா இல்ல? என்னாச்சுமா, அவ ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவ அப்படி என்ன பண்ணா? அது மட்டும் இல்லாம அவ என்ன செஞ்சாலும் நல்லா யோசிச்சுதான் பண்ணுவா, என் கூடவே இருக்க சொல்லி சொன்ன. ஆனா அதால எனக்கும் அவருக்கும் அவளுக்கும் கெட்ட பேரு வரும்னு அவதான் யோசிச்சு சொன்னா. அதாலதான் பக்கத்துலயே ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கியிருக்கா. அவளுக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்குமா? அவ என்ன பண்ணலா? அது வந்து சீக்கிரமே அவளுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால அதுல வர முக்கியமான க்வெஸ்சன்ஸ் ராகுல் கிட்ட கேட்டு அதுக்கேத்த மாதிரி சிட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதை விட கேவலம் என்ன இருக்கு? அதுக்கு அவ சாகுற மாதிரி அடிப்பீங்களாமா? அவ என்கிட்ட எப்பயும் சொல்லிட்டா இந்த சப்ஜெக்ட் ஒன்னும் அவ்வளவு முக்கியமானது இல்லைன்னு, ஆனா ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, அதனாலதான் அவ அப்படி பண்ணிருப்பா. சின்ன புள்ளமா சொன்ன புரிஞ்சுப்பா, அதுக்கு போய் அடிச்சிருவீங்களா? சரி, உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னீங்களே, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி கௌரி பக்கத்துல போறாங்க ராணி. பாத்தியாடி, இதுதான் உன் அக்கா அப்படி சொல்லி துர்கா போயிடுறாங்க. இங்க பாரு கௌரி, தப்புன்னு தெரிஞ்சே இதை செஞ்சிட்டு இருந்தனா அப்புறம் நீயும் உன் கேரக்டர் தப்புன்னு சொல்லுவாங்க. தப்ப தெரியாம செய்யறது வேற, ஆனா தெரிஞ்சே ஒரு தப்ப செஞ்சனா அப்புறம் நீ கெட்ட விளையாடுவ. சரி அதை விடு. ஆமா, நீங்க ஏன் இப்படி எதுவுமே பேசாம ஒரு செல மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா இவ்வளவு அவ்வளவு அடிச்சோ நீங்க ஏன் தடுத்து நிறுத்தல? தடுத்து நிறுத்திருப்பேன், ஆனா தடுத்து நிறுத்த முடியாம போயிடுச்சு. ஏன்னா அதுல ஏன் தப்பும் இருக்கு இல்லையா?
அத்தை என்ன அடிக்க முடியாம கௌரிய மட்டும் தனியா அடிச்சாங்க, அவ்வளோதான். சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு, வா வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு. சரி, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. வாங்க, இப்பதான் பாத்த பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்காமா, இப்பவே போய் பாக்கலாம். வாங்க, நாம வர வரைக்கும் அம்மா படுத்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் படத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ராணி. அக்கா கூட கல்யாணம், தங்கச்சி கூட சம்சாரம். ராணியோட கல்யாணத்துக்காக அவங்களுக்கு மஞ்சள் சடங்கு செய்யும்போது வேகமா ஒரு கார் வந்து அவங்க எதிரில் நிக்குது. ராணி பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அங்க இருந்த எல்லாரும் பயந்து போய் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. கார் நின்ன உடனே உள்ள இருந்து முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இறங்குறாங்க. கையில இருந்த கத்திய பார்த்து எல்லாம் பயந்து அங்கிருந்து ஓடி போகும்போது அந்த பொண்ணு எப்படி சொல்றாங்க, ஏய், யாராவது அசைஞ்சீங்க கொன்னுடுவேன், வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க இங்கேயே நில்லுங்க, இல்ல உங்க கதையை முடிச்சிருவேன் அப்படி சொன்ன உடனே ராணிக்கு அது யாருன்னு தெரிஞ்சு போயிடுது. என்னை ஃபாரின் பொண்ணே, நீ எப்படி வந்த? உன் முகத்துக்கு திருட்டு வேஷம் கூட சூட் ஆகல தெரியுமா? சரி, முதல்ல மாஸ்க் ஆயிடு. நீ ஃபாரின் போனதுல இருந்து நான் உன்னை பார்க்கவே இல்ல. உடனே அந்த பொண்ணு மாஸ்க எடுத்துடுறாங்க. அப்போ மத்த சொந்தக்காரங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிடுது. அட கௌரி, நீயா? யாரோ நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஃபாரின்ல இருந்து நீ எப்படி வந்த? என் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் இல்லாம எப்படி? அதான், என் ஃப்ரெண்டு காசுல டிக்கெட்டை புக் பண்ணி நான் வந்துட்டேன். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தானா? அதுவும் அமெரிக்கால வேற இருக்க. லிவிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்னா இருக்கிறது, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லனா வேணா, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணலான்னு இருக்கியா என்ன? அவளெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க சரியா அப்படின்னு ராணிய பார்த்து, என்னக்கா நான் வராம நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருவியா? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் எங்க இருக்காரு? கொஞ்சம் ஆட்டம் காட்டுவோம். அவரு கூட ஃபாரின்ல தான் இருக்காராமா. இன்னைக்கு ராத்திரி தான் அவரு வரப்போறாரு. நாளைக்கு சரியா கல்யாண நேரத்துக்கு வந்துருவாரு. அதெல்லாம் இருக்கட்டும். என்னடி இது, நீயும் உன் ட்ரெஸ்ஸும் ஆளே ரொம்ப மாறிட்ட. என்ன இவ்ளோ சின்ன சின்ன சைஸ்ல துணி போட்டிருக்க? ஏன் உன் சைஸ் கிடைக்கலையா என்ன? இவ்ளோ சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தியா? அக்கா, இதெல்லாம் ஃபேஷன் சரியா, உனக்கு புரியாது, விடு அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ராணியோட முகத்துல மஞ்சளை பூசுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில மாப்பிள்ள வந்த உடனே கௌரி அவரை பார்க்க போறாங்க. ஓ, நீங்க தான் மாப்பிள்ளையா? நீங்க அமெரிக்கால இருந்து வந்ததா அக்கா சொன்னா? ஆனா உங்களை பார்த்தா இந்த ஒரு ஆள் மாதிரி இருக்கே, வீட்டு கட்டி இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம உங்க பேரும் எனக்கு தெரியல. என்னோட பேரு ராகுல், நான் ஃபாரின்ல தான் இருக்கேன். கல்யாணத்துக்காக இந்த மாதிரி ரெடியாக சொல்லி என் அம்மா ரொம்ப தொல்லை பண்ணாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமும் ஆயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு ராகுல் ராணி கிட்ட, ராணி, உங்களுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா? அதுக்குள்ள ஒரு தடவை நான் அமெரிக்கா போயிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ராணியும் அதை ஏத்துக்கிறாங்க. கௌரியும் கிளம்பணும்னு சொன்னதால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. கௌரி, இவ்ளோ நாள் நம்ம பேசினதுல நீ என்ன பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்க? நல்லவரு, நல்லா தான் பேசுறீங்க. சரி, நானும் நல்ல விதமா தான் கேக்குறேன், நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நம்ம ரெண்டு பேரும் அமெரிக்காவில தானே இருக்கோம். ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இல்லாம ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ரெண்ட் அப்புறம் மத்த செலவெல்லாம் குறையும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. கௌரி இத பத்தி கொஞ்சம் யோசிச்சாலும் ராகுல் ஃபோர்ஸ் பண்ணதால அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க ரெண்டு பேரும் நார்மலா இருந்தாலும் அப்படியே கொஞ்ச நாள் போக போக அவங்க ரெண்டு பேருக்கும் பாண்டிங் அதிகமாகுது. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஒரு நாள் ராகுல் திராட்சைய சாப்பிட்டுக்கிட்டு அத கௌரிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. கௌரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? இல்ல மாமா, ஏன் கேக்குறீங்க? சின்ன வயசுல இருந்து தனியா தான் இருக்கேன். உன்னோட தனிமைய நான் போக்கணும்னு ஆசைப்படுறேன், அத நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. மாமா, நீங்களும் நானும் ஃபாரின்ல இருந்தோம், அதான் நம்மளோட வேவ்லெந்த் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா நான் உங்களை ரொம்ப முன்னாடியே பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்போ நான் உங்களோட வைஃபா மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆனாலும் என் வைஃப் இப்ப என் கூட இல்ல, அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரிதான். உனக்கு என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு இருக்கு, அதனால நானும் நீயும் என் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் கௌரிக்கும் ராகுல ரொம்பவே பிடிச்சு போயிருந்ததால அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தாங்க. இங்க பாருங்க, என் அக்கா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க என் கூட இப்படியே இருப்பீங்களா? நிச்சயமா இருப்பேன். ஒருவேளை அக்காவுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன விட்டுடுவீங்களா? உன்னோட அக்காவை இந்த இடத்துக்கு வரவிடாம கடந்த 3 மாதங்களா நான் ஏதேதோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன் மேல இருக்கிற பாசத்தாலன்னு உனக்கு புரியலையா? உன்னோட அக்கா இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, நான் உன் கூட இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நம்ம மேல டவுட் வராம இருக்கணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அக்காவை இங்க கூப்பிட்டுக்கணும். அக்கா இங்க வர ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாட்கள்லயே ராணி அமெரிக்காக்கு வராங்க. கௌரி எதுவுமே தெரியாத மாதிரி ராகுலோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ராணி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வராங்க. கௌரி, நீ தனியா அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறத விட 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்ல? உன்னோட அக்கா சொல்றது சரிதானா கௌரி? நீயும் இங்கே இருந்துக்கலாமே. அட, அதெல்லாம் வேணாக்கா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் வந்து உங்க கூட இருந்தா பாக்குறவங்க 4 பேர் ஏதாவது தப்பா பேசுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. எனக்கு டீ வச்சு கொடுக்கா அப்படின்னு சொன்னதும் ராணி கிச்சனுக்குள்ள போறாங்க. அப்போ கௌரி பக்கத்துல இருந்த ஒரு கோலை எடுத்து ராகுல மிரட்டி சொல்றாங்க. என்ன வீட்டுல இருக்க சொல்ற? அக்கா இருக்கும்போது நானும் நீயும் ஒன்னா இருந்தா அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குமே பிரைவசியே இருக்காது. எப்பவும் அக்காவுக்கு பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இன்னொரு 1 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போறேன். உன் பொண்டாட்டிய மட்டும் இல்லாம என்னையும் அப்பப்போ கொஞ்சம் பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி எதுவும் தெரியாத மாதிரி தூரமா இருக்கிற சோஃபால போய் உட்காராங்க. ராணி டீ எடுத்துட்டு வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க.